சரி, இதுக்கு நாங்கள் உந்தக்காப்பு தத்துவத்தை பாய்ப்போம். உந்தக்காப்பு தத்துவத்தை பாய்க்கும்போது உந்தக்காப்பு விதி பாய்க்கும்போது கட்டாயம் நாங்கள் திசை போடணும். நான் என்ன செய்கிறேன்னுச்சுன்னா இந்த திசையிலேயே பாவிக்கிறேன். அப்போ எக்ஸுக்குரிய உந்தத்தை பார்த்தோம்னுச்சுன்னா திணிவு வந்து சிமோலம், அதனுடைய வேகம் வந்து 2V. அதே திசையில் இருக்கக்கூடிய ப்ளஸ் வையின்றது பார்த்தோம்னா திணிவு கேபிட்டல் எம், வேகம் வந்து எங்களுக்கு வி சமன். இறுதி உந்தம், இறுதி உந்தம் என்ன இருக்குது, மொத்தமாக தொகுதி இருக்குது ஆனால் வேகம் வந்து எவ்வளோ இருக்குது, 1.2Vயாக இருக்குது. திணிவு வந்து 2 மி சேர்ந்து இருக்கிறதால கேபிட்டல் எம்மையும் சிமோல் எம்மையும் சேர்த்துருவோம் ஒரே வேகத்துக்காக. இப்போ இதில் வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா இதில் இருக்கிற எல்லா வியுமே வெட்டுப்பட்டுலாம். இதில் ஒரு வி, இதில் ஒரு வி இருக்குது, வெட்டினோம்னா 2 சிமோல் எம் சக, இதில் ஒரு எம் கேபிட்டல் எம், இதில் வந்து மனுஷனா 1.2 சிமோல் எம், அதோடு சேர்ந்து இங்கே 1.2 கேபிட்டல் எம் என்று வரும். இப்போ நாங்கள் இந்த 1.2 இங்கே கொண்டாந்து இந்த எம்மை இங்கே கொண்டு போனோம்னு சொல்லிச்சுன்னா இதிலேருந்து வரும் 0.8 சிமோல் எம் வரும். இதில் இதிலேருந்து கழிச்சு வந்தேன்னு சொன்னால் 0.2 கேபிட்டல் எம் என்று வரும். அப்போ எங்களுக்கு தேவை கேபிட்டல் எம்முங்கள் சிமோல் எம்ட விகிதம் தான். அப்போ கேபிட்டல் எம்ட சிமோல் எம்ட விகிதத்தை எடுத்தோம்னு சொன்னால் இது எம் கீழே சிமோல் எம், அவை இது 2 இங்கே வந்துடும், 0.8×0.2 என்று வரும். அப்போ இதில் விட வந்து எங்களுக்கு 4 என்று வரும். இதில் கேள்வியில் விட இந்த விட வந்திருக்கு, எத்தனாவது வேண்டாம் 2வது விடையாக இருக்குது. அப்போ இதில் விடை அதாவது 16வதுக்குரிய விடை வந்து 2வது விடையாக இருக்குது.